Daya Felix. I'm a part of this movie, Sadradi Moayrathi Anyur. I played a central character in it, opposite Inia. And I hope that we have done a good job, and I'm sure that we will get your support. This is my first Tamil movie, and I play the central character in this movie. The movie revolves around the police officer, who is in search of the ghost, and if there is a ghost exist or not. The whole movie has a lot of twists and turns. It's a real horror thriller, and I'm sure you will enjoy it. I wish for your support, and the cast and crew hope that we have done a good job and we have given you a good entertainer, a good entertaining thriller. And thank you very much for all your support. And please do support us, and please do watch us, and wish us all good luck. Thank you. என் பேர் வந்து ஜெய்சன். நான் வந்து இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட பேர் வந்து சதுரடி 3500. இந்த படம் வந்துட்டு ஒரு ரியலிஸ்ட் ஸ்டோரி தான், ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி. இதில் வந்துட்டு நிறைய ஃபைட் இருக்குது, சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான். இதில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்குது, ரொமான்ஸர் இனியா, கோவை சர்லா, எம்எஸ் பாஸ்கர், தலைவாசல் விஜய், நிகில் மோகன், பிரதாப் போதன், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு தேட்டரில் வந்து பார்த்தா மட்டும் தெரியுது, இது புதுசான ஸ்டோரி, புது சப்ஜெக்ட் தான். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இந்த படம் வந்துட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லோரும் வந்து படம் பார்க்கணும் தேட்டரில். இது என் முதல் படம், எல்லோரும் பார்த்துட்டு என்ன ரிசல்ட்டாவது உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு தான் ரிசல்ட்டை கொடுக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் இந்தியன் ஜான் சீனா. Everyone knows me as Indian John Cena, but I'm from Bangalore. My name is Sabil Saleem. So this is my first movie. I did a nice role as a Don role. Like, you know, Don will tell, oi, oi, this, that kind of role we're doing here. I'm doing, has a 3-4 fights in this movie, but has a good role. So guys, everybody make sure you have to watch movie and give a nice comment, please. And thank you, everyone. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் மேக்னா. நீங்கள் வந்து என்ன முன்னாடி ஜோடி நம்பர் 1 இல்லைனா மானாட மயிலாடல் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் நான் ஒரு சாங் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபோக்காகவும் இருக்கும், கொஞ்சம் வெஸ்டர்னாகவும் இருக்கும், பெப்பியான சாங். ஸோ இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கும். அந்த படத்தோட பிளாட் மட்டும் கொஞ்சம் இந்த சாங்கில் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி இருக்கும். அது கோரியோகிராஃப் பண்ணது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் ரொம்ப என்ஜாயபிளான சாங். ஐ ஹோப் யூ லைக் இட். மூவியும் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஐ எம் நிதி. This is my first venture in the film industry as a producer under the banner of Right View Cinemas. And when Mr. Jason discovered the story to us, we saw a huge potential, and then the movie started. This is actually a real story, and in between the production we have ensured that the reality should be imparted in the film, and it makes the film more exciting. And I can assure you that the time that you spend to watch the movie will be worth. And kindly watch the movie in the theater and support us. There are newcomers in the movie, Mr. Nikhil and Felix. They are doing the title roles in the movie, and there are a lot of mysterious happenings in the movie. So do watch and support us. Vanakkam, en peru Nikhil Mohan. இன்றைக்கி சதுரடி 3500 ரிலீஸ் ஆகிடுச்சு. நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள். நான் நேற்று சொன்ன மாதிரி போலீஸ் கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கு. ரியல் லைஃப்பில் நான் ஒரு போலீஸாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியே நான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. காமெடியெல்லாம் நல்ல ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. கோவை சர்லா மேடம் எல்லாருமே நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எல்லாருக்கூடையும் ட்ராவல் பண்ணி போகிற போலீஸ் கேரக்டர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், அதனால் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதில் அந்த ஃபஸ்ட் ஷாட் வந்து ரஹ்மான் சார் கூட தான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல சப்போர்ட் பண்ணி. அது ஹாவ் யூவர்ஸ் இனியா பேசுகிறேன். சதுரடி 3800 இந்த படத்தில் வந்துட்டு சோஃபியான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு கிறிஸ்டியன் கேர்ளோட ரோல் தான் இந்த படத்தில்.
டைரக்டர் வந்து ஜெய்சன் சார், மியூசிக் டைரக்டர் வந்து கணேஷ் ராகவேந்திரா, ப்ரொடியூசர் வந்து நிதி, ஷீஸ் அ லேடி ப்ரொடியூசர். டெல்லிங் அபவுட் த டீம், இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டீம் பிகாஸ் ஒரு அப்கமிங் டீம் வந்து இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க ஒரு படம். அண்ட் இதில் என்னோடய கேரக்டர் வந்து சென்ட்ரல் ஹீரோயின். ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி உள்ள கதை தான் இந்த படம். ஒரு சஸ்பென்ஸ் ஓரியன்ட் த்ரில்லர் மூவி. நிறைய ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ரஹ்மான் சார் இதில் ஒரு கீ ரோல் பண்ணியிருக்கேன். நிகில், தயா, மனோபாலா சார், கோவை சரளா மேடம், நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்குது. ஸோ ஐ திங்க் திஸ் மூவி வில் பி அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. லைக் ரியல் இன்சிடென்ட்னாலே கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும் பார்க்கும்போது. ஐ ஹோப் யூ பீப்புள் என்ஜாய் த மூவி. தேங்க்ஸ்.